தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராபிய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கும் பாகிய சீரியல் மூலமா ரொம்பவே பிரபலமான நடிகர் ஷபீர் அலுவாலியா இவருடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அபி அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா ரொம்பவே ஒரு ராக் ஸ்டார் அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா ரொம்பவே பிரபலம் ஆகியிருக்காரு இந்த ஒரே ஒரு சீரியல் மூலமா உலகம் முழுவதும் பல ஃபேன்ஸ் இவருக்காக உருவாக்கியிருக்காங்க சோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ படிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நடிகர் ஷபீர் அலுவாலியா இவர் மகாராஷ்டிரா மாநிலம் தான் இவருடைய சொந்த ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பத்தாம் தேதி பிறந்திருக்காரு அப்பா ஃபேமிலியை சேர்ந்தவங்க இவங்களுடைய அம்மா வந்து ஒரு கத்தோலிக் சேர்ந்தவங்க ஷபீர் அலுவாலியாக்கு ஷெஃபாலி அலுவாலியா அப்படின்ற ஒரு சிஸ்டர் மற்றும் சமீர் அலுவாலியா அப்படின்ற ஒரு பிரதரும் இருக்காங்க இவர் மும்பைல இருக்கக்கூடிய சென்ட் ஜீவியர் ஹை ஸ்கூல்ல இவர் வந்து ஸ்கூலிங் முடிச்சிருக்காரு அண்ட் இவருடைய கிராஜுவேஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா அதாவது காலேஜ் வந்து யூஎஸ்ல இருக்க இருக்கக்கூடிய மேரிலாண்ட் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில அவர் முடிச்சிருக்காரு ஷபீர் அலுவாலியா வந்து அவர் ராக் ஸ்டார் அப்படின்றது சும்மா சீரியலுக்கு மட்டும் கிடையாது அவர் ரியல் லைஃப்லயே பயங்கரமா கிட்டார் வாசிப்பாரு பல கோர்ஸையுமே அதுக்காக அவர் பண்ணிருக்காராம் இவர் வந்து வெறும் இருபது வயசுலயே இண்டஸ்ட்ரியில நடிக்க வந்திருக்காரு இவருக்கு நடிக்கணும் அப்படின்ற ஆசை ஏற்பட்ட போது இவர் வந்து நிறைய ஆடிஷனுக்கு போயிருக்காரு அங்க நிறைய ஆடிஷன்ல நிறைய இவர் கொஞ்சம் டார்க்காவே இருப்பாரா ரொம்பவே நிறைய கேள்விகள் நிறைய விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதனால கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிறது இந்த மாதிரி அடிக்கடி இவருக்கு வந்து நடந்திருக்கு ஸோ அப்படிதான் ஒரு ஆடிஷன் இவர் பண்ணிட்டுருக்கும் போது ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி திரும்ப திரும்ப பண்ணி வராமல் வெறுப்பாகி அந்த ஆடிஷன்லயே மைக்கு முன்னாடி ரொம்பவே அசிங்கசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சுட்டாரா அதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணி ஐயோ போச்சு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு அவருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆனா ஹீரோவா இல்ல வில்லனா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவருடைய அந்த ஒரு தோற்றம் அவருடைய அந்த கோபம் அது எல்லாமே அவங்க சூஸ் பண்ணி வச்சிருந்த வில்லனுக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு போல சோ அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு முதல் முறையா ஷபீர் அலுவாலியாவுக்கு கிடைச்சிருக்கு இன்ஃபேக்ட் அவருடைய கெரியரில் நிறைய கேரக்டர்ஸ் அவர் வில்லனாக தான் நடிச்சிருக்காரு இன்ஃபேக்ட் அவருடைய கெரியரே வில்லனாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு

கியா ஹாத்ஸா கியா ஹக்கீக்கத் காவ்யாஞ்சலி அதுக்கப்புறமா நஜ்பலி அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் அவர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு கசம் சே கசோட்டி சிந்தகி கே கயாமத் தமால் எக்ஸ்பிரஸ் டான்சிங் குயின் மீத்தி சோரி நம்பர் ஒன் இது மாதிரி சீரியல் அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோஸ்னு பேக் டு பேக் இவர் கெரியரில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு வந்திருக்காரு ஸோ இவருடைய கெரியர்லேயே ரொம்பவே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு ஷோ அப்படின்னா ஃபியர் ஃபேக்டர் கத்ரோகா கில்லாடி சீசன் த்ரீ அந்த சீசனை பிரியங்கா சோப்ரா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஷோ எப்படிப்பட்ட ஷோ அப்படின்றத லேட்டஸ்ட்டாக வந்து சில வீடியோஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதாவது ரொம்பவே ஒரு டேரிங்கான நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வச்சு அந்த கண்டெஸ்டன்ட் எல்லாரையுமே பண்ண வச்சு ரொம்பவே சூப்பராகவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஒரு ஷோ இருக்கும் ஸோ இந்த ஷோவில் கலந்துகிட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவோட அந்த சீசனோட வின்னரும் கூட ஷபீர் அலுவலியா தான் அவர் ரியல் லைஃப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரியல்ல எப்படி ரொம்பவே சார்மிங்காக ரொம்பவே ஃபன்னியாக எல்லாரு கூடையும் எவ்வளோ சூப்பராக அவர் வந்து இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் இருப்பாரு ஆனால் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உண்மையிலேயே மியூசிக் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் உண்மையிலேயே கிட்டார் வாசிப்பாரு அண்ட் எல்லாத்தையும் விட அவருக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா அதுவும் கிரிக்கெட் ஃபுட்பால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கிறது மட்டும் இல்லை இந்த பாக்ஸ் கிரிக்கெட் லீக்லாம் வருது இல்லையா அதெல்லாம் அவர் விளையாடி இருக்காரு அண்ட் பாலிவுட்ல இருக்கக்கூடிய செலிபிரிட்டி கிரிக்கெட்லாம் வரும் சவுத் பாலிவுட் அந்த அந்த டீம்லல்லாம் இவர் வந்து ரொம்பவே சூப்பராக விளையாடி கொடுத்துருக்காரு ஸோ ரொம்பவே அட்வென்ச்சரஸ் ரொம்ப டேரிங்கான ஸ்டன் பண்றது இதெல்லாம் அவருக்கு ரியல் லைஃப்லயே ரொம்பவே பிடிக்கும் பிடிக்குமா இன்ஃபேக்ட் அதுதான் ரியலான ஷபீர் அப்படின்றத கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு ஸோ இந்த ஷோவோட வின்னர் ஆகி இன்னும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் தென் அதுக்கப்புறமா லா கி துத்சே லகன் இந்த சீரியல்ல தத்தா பாவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்பவே சூப்பராக அவர் நடிச்சிருப்பாரு ஆக்சுவலா இந்த சீரியல்ல இருந்தது மிஷால் ரஹிஜா அப்படின்ற ஒரு ஆக்டர் அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் லாகி துச்சே லகன்ல இவர் வந்து நடித்தார் அண்ட் அதுக்கப்புறமா தான் கும் கும்பாக இந்த சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது ஸோ கிட்டத்தட்ட இந்த சீரியல்ல ஒரு ஏழு வருஷம் அவர் நடிச்சிருப்பார் அந்த ஏழு வருஷமும் பார்த்துட்டீங்கன்னா ஆடியன்ஸை அவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்காரு இதை நான் தனியாக சொல்லணுன்னெல்லாம் இல்லை சீரியலை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு அவருடைய கேரக்டரா ரொம்பவே சூப்பராக அவருடைய பர்ஃபாமன்ஸால ரசிகர்களை எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணியிருப்பார் முக்கியமா ஸ்ருத்திஜா கூட அவங்களுடைய பேர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போவும் பார்த்துட்டிங்கன்னா குங்கும் பாக்யா எல்லாருக்குமே ஃபேவரெட் அண்ட் ஷபீர் மற்றும் ஸ்ருதிஜா அவங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் ஸோ இந்த சீரியல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் பெருசாக ஸ்கோப் இல்லை எல்லாரும் பசங்களாக பெருசாயிட்டாங்க அவங்களுடைய லவ் ஸ்டோரி வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே இந்த ஷோ விட்டு போயிட்டாங்க ஸோ ஸ்ருதிஜா இப்போ அவங்க இந்த சீரியலும் பண்ணல பட் ஷபீர் அலுவாலியா பியார் கா பெலா நாம் ராதா மோகன் அப்படின்ற ஒரு சீரியல்ல இப்ப கரண்டா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு சோ ரெண்டு ஹிந்தி படம் பண்ணியிருக்காரு பிக்சர் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸும் பண்ணியிருக்காரு இவருக்கு வந்த அவார்ட்ஸ் அப்படின்னு கஹிதோ கஹிதோகா அந்த சீரியலுக்காக பல விருதுகளை வாங்கியிருக்காரு நச்சுபலி அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணதுக்காக பெஸ்ட் ஆங்கர் அப்படின்ற அவார்டை வாங்கியிருக்காரு அண்ட் குங்கும் பாகிய சீரியலுக்காக பெஸ்ட் ஹீரோன்ற அவார்டை பல தடவை வாங்கியிருக்காரு பெஸ்ட் கப்பலுக்கான விருதையும் அவர் வாங்கியிருக்காரு அடுத்தது இவருடைய ரொமான்டிக்கான லவ் லைஃப் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ இவருக்கு கல்யாணம் ஆகி காஞ்சி கவுல் அப்படின்ற சீரியல் ஆக்ட்ரஸை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் லெவனில் கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும் ரொம்பவே க்யூட்டாக ரொம்பவே அழகாக ரெண்டு பசங்களோட வாழ்ந்து வந்துட்டுருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ கூட தன்னுடைய மனைவியை அடிக்கடி டேட்க்கு கூப்பிட்டு போவாராம் அந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக்கான ரியலாகவே ரொம்பவே ரொமான்டிக்கான ஒரு பர்சன் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே மனைவி பற்றி பெருமையாக பல இன்டர்வியூ இன்டர்வியூஸ்ல ஷபி சொல்லியிருக்காரு பட் இவருக்கு பாஸ்ட் லைஃப் ஒண்ணு இருந்திருக்கு அதாவது கயாமத் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்தது அந்த சீரியல்ல இவருக்கு பேர் பண்ணி நடிச்ச பஞ்சி தான் இவர் ஒன் சைடா பயங்கரமா உருக்கி உருக்கி காதலிச்சிருக்காரு ஆனா கடைசி வரைக்கும் ஒன் சைடாவே இருந்திருக்காரு அந்த பக்கம்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வராம அவங்க வேற ஒருத்தர திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சோ ஷபீர் மற்றும் அவங்களுடைய மனைவி காஞ்சி இவங்க ரெண்டு பேரும் ஏக்தா கபூர் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா இவர் நடிச்ச மொத்த பாதி சீரியல்ல இவங்க தான் ப்ரொடியூசர் இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் எல்லா சீரியலுமே இவங்க தான் ப்ரொடியூசர் நினைக்கிறேன் ஸோ இவங்க மூலியமாக தான் இவங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கல்யாணம் பண்ணியிருக்காரு சோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகர் ஷபீர் அலுவாலியா அவருடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸை பத்தி அவங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்க கம்மா பிரஸ் பண்ணிடுங்க